இந்த குருப்பெயர்ச்சி பலன்கள் வரிசையில் இன்றைக்கி கடைசி ராசியாகிய மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய குருப்பெயர்ச்சி என்ன மாதிரி விதமாக என்ன விதமான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குருப்பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னா வாய்க்கப்படையே நவம்பர் மாதம் தேதி அன்றைக்கி தான் வந்து இந்த கோயில் திருநாள் ஆலங்குடி இந்த மாதிரி இதில் வந்து குருப்பயிற்சி விழா எல்லா கோயிலையும் குருப்பெயர்ச்சி விழான்னு கொண்டாடுறாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதி அது வாய்க்கு எப்படி நடக்கும் திர்கணிதப்படி வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் இருபதாம் தேதி இரவு பதினொன்று முப்பத்தி ஒன்றுக்கு கும்பராசிலேருந்து சாரி மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு போகிறாருங்க நான் பார்க்குறது வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து திரிகணித பஞ்சாங்கம்தான் எப்படி இருந்தாலும் ஒரு வாரம் முன்ன வந்து வந்து குருப்பெயர்ச்சி நடந்துருதுங்க மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறாருங்க இது மீன ராசி நேயர்களுக்கு என்ன பண்ணுவோம் மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவங்க ரெண்டு பேர்த்துக்குமே இதை பார்த்துக்கலாம் அந்த படம் பொதுவாக குரு வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு மீன ராசிக்கு இது வந்து அவ்வளோ சிறப்பான இடமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எல்லாருமே ஆனால் அது இஸ்ரா புத்திகள் சாதமாக இருக்கிறவங்களுக்கு அது வேறு விதமாக நடக்கும் சிரம சிறந்த பலன்களை கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி அப்படின்னா இந்த குரு வந்து லக்னத்துக்கும் அதாவது லக்னத்துக்கும் அதிபதியும் சொல்லலாம் ராசிக்கு அதிபதினு சொல்லலாம் அதே சமயம் பத்தாம் இடத்துக்கு அதிபதி அவரே தான் அப்போ பத்தாம் இடத்துக்கு அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் சென்று உட்காந்து நாலாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்கும்போது வேலையில் மாற்றம் இருக்கும் இடமாற்றம் இருக்கும் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் இப்போ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துருக்கணும் வேறு கம்பெனி மாதிரி கொஞ்சம் லாங்காக கொஞ்சம் தூரமாக போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு வரும் பக்கத்தில் வேலை பார்த்தவங்க கொஞ்சம் தூரமாக அதர் ஸ்டேட்டில் போய் வேலை பார்க்குற அமைப்புகள் வரும் இந்த மாதிரி இந்த குருப்பெயர்ச்சி உத்தியோக ரீதியான இடப்பெயர்ச்சி இடமாட்டத்தை கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு தான் சொல்லலாம் நிசாபுத்தி சாதமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு இந்த மாதிரி இதெல்லாம் நல்ல ஆஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு நெகட்டிவாக என்ன சொல்லலாம் அப்படின்னா லக்னத்துக்கு அதிபதி அதாவது மீனா இலக்கணும் அந்த மீனராசிக்கு அதிபதியே குரு அவர் பன்னிரெண்டாம் இடத்தில் சென்று உட்காரும்போது சில சமீப சிலருக்கு ஏஜாக இருக்கிற பர்சன்ஸ்க்கு தான் சின்ன வயசில் இருக்கிறவங்களும் ஒன்றும் பெருசாக பாதிக்காதுங்க ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கணும் ஹெல்த் வைஸ் ஏதாவது இஷ்யூஸ் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்து சரி பண்ணிக்கலாம் ஏன்னா ஆயுள் தானத்துக்கு குரு வரதுனால இதனால் வரைக்கும் வைத்தியம் பார்க்காமே இருப்பாங்க இப்போ வைத்தியம் பார்த்து சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதனால் வந்து ஒன்றும் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு மெடிக்கல் செலவு இருக்கும் பட் வந்து உயிர் காபத்தில் இல்லை ஆயுள் காபத்து இல்லை புரியுங்களா ரொம்ப சிறப்பான ஒரு என்ன பன்னெண்டுலேருந்து வேறு ஆறாம் இடத்த குரு பார்க்கறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நோய் நொடி தீரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பன்னிரெண்டுலேருந்து வந்து ஆறாம் இடங்கிறது இன்னொன்று என்ன சொல்கிறதுனா வம்பு வழக்கு பிரச்சனைகள் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வந்து கோ கோர்ட் வைஸ் அது நிலப்பலம் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணி அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிற ஒரு அமைப்புகள் ஏற்படும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க நோய் நொடியில் தீர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் புரியுங்களா கடன் நிவர்த்திய கடன் கட்டியாகணும் கடனை கட்டியாகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படும் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கும்போது என்னென்னா குரு கடன் அடைபடணும் இப்போ கடன் வந்து அடைபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே சமயம் சிலருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த குரு நாலாம் இடத்தை பார்க்குறதுனால செவ்வாயோட சாரத்தில் முதல்ல போவார் அப்போ செவ்வாய் பூமிக்காரகன் அப்படிங்கிறதுனால பூமிமனை வீடு வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் பூமிமான வீடு வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் பொழுது சில செமையில இப்போ ஆறாம் இடம் வந்து நோயும் கொடுக்கும் கடனை கொடுக்கும் புரியுங்களா அதனால் வந்து கடன் வாங்கி வீடு வாங்குவது அது வீடு மராமத்து செய்வது வீடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது புரியுங்களா ஆல்ரெடி வீடு இருக்கும் அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க மராமத்து பண்ணுவாங்க இதுக்கான அமைப்புகளும் இந்த மீனா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் மீனா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா குரு வந்து புத்திர காரகன் அப்படிங்களா பன்னிரெண்டாம் இடத்துல போய் உட்காந்துருக்கு நாலாம் இடத்துக்கு குரு பார்வை எட்டாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துக்கு குரூப் ஆர்வை எட்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால புத்திரபாக்கியத்துக்காக இப்போ காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ மெடிக்கல் செலவு கொடுத்து சரி பண்ணும் அப்போது வைத்தியம் பார்த்து அவங்களுக்கு புத்திரபாக்கியம் ஏற்படுறதுக்கான ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இப்போ அது மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு வந்தால் அதற்கு பிறகு வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பதிமூணாந்தேதிக்கு மேலே இன்னொரு குருப்பெயர்ச்சி இப்போ இந்த குருப்பெயர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதத்துக்கு தான் நவம்பர் இருபதாம் தேதியிலேருந்து ஏப்ரல் பதிமூணாந்தேதி வரைக்கும் தான் கும்பத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் அதிசாரமாக மீனத்துக்கு போயிடுவாருங்க அப்போ மீனத்துக்கு அந்த ஏப்ரல் பதிமூணாம் தேதிக்கு மேலே அந்த குரு பேர்ச்சிக்கு பிறகு என்ன மாதிரி பலன்கள் நடக்குதுன்னு அதை அப்போதைக்கு சொல்லுவோம் அப்படி மீனத்துக்கு பொழுது இப்போ எடுக்கக்கூட ட்ரீட்மெண்ட்னால அவங்களுக்கு வந்து அந்த ஏப்ரல் பதிமூணு தேதிக்கு மேலே புத்திர பாக்கியம் ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்பு சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே போல் இப்போ படிக்கிறதுக்காக வெளிநாடு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க ட்ரை பண்ணுங்கள் திசை திசா பொத்திகளும் அவங்களுக்கு சாதகம் இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே போல் சிலருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கோம் சொந்த தொழிலெலாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து இப்போ வெளிநாடு சம்மந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்புங்க வெளிநாடு எக்ஸ்போர்ட்டு இந்த மாதிரி எதாவது பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து பன்னிரெண்டாம் இடத்துல போய் குரு உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவார்னால் அதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த மாதிரி தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பார் ஆல்ரெடி செஞ்சிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதை இன்னும் கொஞ்சம் நாள் அபிவிருத்தி பண்ணி அதாவது அந்த தொழிலில் இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி அதிகமாக செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க பன்னா பண்ண ரெண்டாம் இடத்துல நாலாம் இடத்தை குரு பார்க்கறதுனால என்ன பண்ணணும்னா தொழில் அபிவிருத்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி வெளிநாடு தொடர்புடைய தொழில்கள் அவ்வளோ செய்வதற்கு இந்த ஜாதகப்படி நல்ல சிறந்த வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு தான் சொல்லலாம் அதனால் சுய தான் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எதோ வந்து இப்போ எக்ஸ் வெளிநாடுகளுக்கெல்லாம் வந்து ஏதோ தொழில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா பொருள்லாம் அதெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிறப்பாக சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாயம் சார்ந்த பொருட்களெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு இது சிறந்த ஒரு குறுப்பெயர்ச்சி அப்படின் தான் சொல்ல முடியும் புரியுதுங்களா வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் சொல்லக்கூடிய அமைப்பு படிக்கிறவங்க இந்த பிஹெச்டி எல்லாம் அந்த மாதிரி படிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி சாதகமாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டிலிருந்து ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு எட்டாம் இடத்தையும் பார்க்குறாரு நாலாம் இடத்தையும் பார்க்குறாரு புரியுதுங்களா அப்போது நாலாம் இடத்தையும் பார்க்க எட்டாம் இடம் தான் அந்த ரகசியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் இதை ஒரு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் கண்டிப்பாக இந்த ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதனால் இப்போ இந்த மீனராசினியர்களுக்கு பூரா பார்த்திங்கன்னா திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு பாருங்களேன் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இந்த குரு பேச்சு கொஞ்சம் அவ்வளோ சிறப்பாக இல்லை தான் ஏன்னா வந்து இது எந்த வகையிலுமே வந்து திருமணஸ்தானங்களில் எதோட இதோட சந்த சம்மந்தப்படலை ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு என்ன ஆகும்னாக்க ரெண்டு ஒம்போதுக்குரிய ஒரு சாரத்தில் செவ்வாயுள்ள சாரத்தில் வந்து குரு போகிறதுனால ஆல்ரெடி திருமணம் ஆனவங்களுக்கு கணவர் வெளிநாடு போவார் கணவர் வெளிநாடு போவார் அதனால் பிரிஞ்சுருக்கிற சூழல் வந்து வரதுக்கு வாய்ப்பு உண்டு தான் இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கணும் பண்ணிகிட்டு இருந்தோம்னா கரெக்டாக வந்து ஏப்ரல் பதிமூணாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வந்து குரு பேர் நல்லா இருக்கிறதுனால திருமணம் கை கூடுவதற்கு நல்ல சிறந்த வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு தான் சொல்லலாம் ஆக வந்து மீனராசினியர்கள் கூடாமே படிக்கிறவங்களுக்கும் இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து வெளிநாடு சென்று படிக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குதுங்க கொஞ்சம் செலவு விரயஸ்தனத்தில் இருக்கிறனால கொஞ்சம் செலவு ஏற்படுறது அதிகமாக செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை காரியம் நடக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உடல்நலத்துலேயும் ரொம்ப கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் மற்றபடி வேறு ஒன்றும் கோளாறு இல்லை அதனால் இந்த ஜாதகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராக்க்கேது பயிற்சி சாதகமாக தான் இருக்காங்க ராகு மூன்றாம் இடத்துல தான் போய் உட்காந்துருக்காரு சனி பகவான் லாபஸ்தானத்தில் தான் போய் உட்காந்துருக்காரு இப்போ மீனராசிக்கு பிறகு நல்லா நல்லாயிருக்கு ராகு பயிற்சி நல்லாயிருக்கு அதனால் பன்னெண்டில் இருக்கிற குருனால் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து லாபத்தை தான் கொடுக்குமே ஒழிய இப்போ தொழில் ரீதியாக அபிவிருத்தி தான் பண்ணுற மாதிரி வரும் இல்லை வெளிநாடு போய் வேலை பார்க்குற அமைப்புகள் ஏற்படும் ஏன்னா ரெண்டு பிளானெட்டும் வந்து ஒரு சாதகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மீனராசி நேரங்களும் இது நல்ல சிறந்த ஒரு கிரக அமைப்பு அப்படின்னு தான் சொல்லலாம் மீண்டும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏப்ரல் மாதம் தேதிக்கு மேலே குரு மீனத்துக்கு போவாருங்க அந்த டைம்லேயே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ராய்க்கேது பயிற்சி நடக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த டைமில் சும்மா ஒரு 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 மாதம் ரெண்டு மாதத்துக்கு சனி பயிற்சியும் வந்து கும்பத்துக்கு போய்ட்டு அப்புறம் திருப்பி மீன் மகரத்துக்கு வருவாருங்க அது அந்த மாறி காலகட்டங்களில் என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் தேதிக்கு மேலே அந்த குரு பயிற்சிக்கான பலன்கள் சொல்லுவோம் அதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்லேயே அதுக்கான பலன்களை சொல்லுவோம் அதை அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க புரியுங்களா இப்போது மீனராசி நேரில் பூரா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து குரு மட்டும் விரயத்துக்கு போகிறாருங்க மற்ற ராய்க்கேது ராகுக்கு நல்ல இடத்துல உட்காந்து சனி பகவான் நல்லா இடத்துல உட்காந்துருக்கார் அதனால் குருவுக்கு மட்டும் பரிகாரம் பண்ணிக்கிறது நல்லது தான் குரு வந்து தட்சனாமர்த்தி தெய்வம் போடுவது குழந்தைகளுக்கு ஏதாவது படிக்கிற குழந்தைகளுக்கு எதாவது உதவி பண்ணுவது புரியுங்களா குருமார்களுக்கு ஏதாவது நமக்கு வந்து ஏதாவது உதவி பண்ணுவது இது மாதிரி செய்வ சாயுதப்பனை வந்து தாய் சாயுதப்பனுக்கு வந்து நல்லா கவனிக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குருக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் கேது ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால விநாயகருக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தூரம் தீபகேற்று வருவது சிறப்புங்க மீனராசி நேயர்கள் போராமே குருவுக்கும் கேதுக்கும் மட்டும் பரிகாரம் பண்ணிங்கனாக்கா இந்த நாலு மாதத்தில் இந்த நாலு அஞ்சு மாதத்துக்கு இன்னும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மீனராசிக்கான குரு பேச்சை படங்களை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்